இன்றைய விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் என்எஸ்எஸ் அலுவலர்கள், என்சிசி அலுவலர் மற்றும் யூஜிசி பொறுப்பாசிரியை திருமதி வித்யா தாமோதரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்கள் மாணாக்கர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று நம் கல்லூரியில் யூஜிசியினுடைய அவர்களுடைய கோட்பாட்டுக்கு என்னவாகும் வழிபடைப்படியும் இந்தியாவின் முதல் துணை முதல் மந்திரியான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளை நாட்டின் ஒற்றுமை தினமாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்காக தற்பொழுது நம்முடைய என்எஸ்எஸ் பேராசிரியர்களும் மற்றும் பேராசிரியர்களும் மிக திறமையாக இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். நம்முடைய தற்பொழுது இந்த இடத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் அவருடைய பிறந்த நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. நம் நாட்டின் பிரதமர் அவர்கள் தற்பொழுது அங்கே குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய சிலையை இன்று திறந்து வைக்கிறார். உலகிலேயே மிக அதிக உயரமான சிலை என்று அந்த இலை சிலையானது பெயர் பெற இருக்கின்றது. மேலும் இரும்பால் வடிவம் அவர்கள் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட காரணத்திற்கிழக்க இரும்பால் வடிவமைக்கப்பட்ட அந்த சிலை சற்று நேரத்தில் திறந்து வைக்கப்பட்டு மேலும் இந்தியாவிற்கு மிக மேலும் மேலும் புகழை சேர்க்க உள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய நாட்டுக்கு அவர் அர்ப்பணித்த செயலை நிலைநிறுத்தி இன்று நாம் இந்த நிகழ்ச்சியை நம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பாரதத்தில் கொண்டாடப்படுகின்றது. எனவே மாணாக்கர்கள் இதனுடைய வலிமையையும் அதனுடைய உண்மையையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய என்சிசி அலுவலர் அவர்களுடைய பேச்சை தொடர்ந்து உறுதிமொழியானது எடுக்கப்படும். அதை மாணவர்கள் அனைவரும் ஏற்று வாழ்க்கையில் பின்பற்றி நாட்டை உயர்த்த வேண்டும் என்று கேட்டு நன்றியுடன் அமைய